மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப ராணிப்பேட்டை மாவட்டத்தில் காலை 9 மணிக்கு தொடங்கி மாண்புமிகு அமைச்சர் கதர் மற்றும் கைத்தறி துறை அமைச்சர் மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் ஆகியோருடன் இணைந்து பல்வேறு பகுதிகளில் கண்டெய்ன்மென்ட் ஜோன்ஸ் தடுப்பூசி போடப்படுகிற மையங்கள் குறிப்பாக கிராம பகுதிகளில் நடைபெற்று கொண்டிருக்கிற பணிகள் அதோடு அரசு பொது மருத்துவமனைகளில் கொரோனா பேரிடர் நடவடிக்கைகள் போன்றவற்றை தொடர்ந்து ஆய்வு செய்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை எல்லா இடங்களிலும் மிக வேகமாகவே கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை 12 லட்சம் அளவில் மக்கள் தொகை கொண்ட மாவட்டமாக இருக்கிறது இதுவரை இங்கே ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தவரை 317,000 பேருக்கு எடுத்திருக்கிறார்கள் நேற்று வரை நேற்று இரவு இங்கே தொற்றாளர்களின் எண்ணிக்கை 318 இங்கிருந்து இந்த மாவட்டத்திலிருந்து நலம் பெற்று இல்லம் திரும்பியவர்கள் 636 இரண்டு மடங்கு ஒரு மடங்கு கூடுதலாகவே நலம் பெற்று திரும்பி இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் நம்பிக்கை அளிக்கிற ஒரு நிகழ்வாக ராணிப்பேட்டையில் 318 பேர் பாசிட்டிவ் ஆகி இருக்கிற நிலையில் 636 பேர் நலம் பெற்றும் இல்லம் திரும்பி இருக்கிறார்கள் இது ஒரு நல்ல அறிகுறி இதுதான் இன்றைக்கு தமிழகம் முழுவதிலும் கூட நடைபெற்று கொண்டிருக்கிறது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய சீரிய நடவடிக்கைகளின் விளைவால் நேற்றைக்கு 24,405 பேர் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கடந்த 10 நாட்களுக்கு முன்னால் 36,000 வரை சென்ற தொற்று பெரிய அளவிலான உச்சத்தை அடைந்தது அது படிப்படியாக குறைந்து இன்றைக்கு 24,405 ஆக குறைந்திருக்கிறது அதேபோல் படுக்கைகள் ஒரு ஆக்சிஜன் பெட் வேண்டும் என்கிற கோரிக்கையோடு தொற்றுக்குள்ளானவர்கள் மிகப்பெரிய அளவில் அலைந்து கொண்டிருந்தார்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் புயல் வேக நடவடிக்கைகளினால் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை நேற்று இரவு வரை ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் ஆக்சிஜன் வசதி இல்லாத படுக்கைகள் தீவிர சிகிச்சை பிரிவுக்கான படுக்கைகள் என்று 30,002 படுக்கைகள் நேற்று இரவு வரை காலியாக இருக்கிறது எனவே பெரிய அளவிலான அந்த படுக்கை தட்டுப்பாடு என்பதும் இல்லாமல் இருக்கிறது எல்லா மாவட்டங்களிலும் போதுமான அளவுக்கு தீவிர சிகிச்சைக்கான படுக்கைகளும் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகளும் இன்றைக்கு தாராளமாக இருந்து கொண்டிருக்கிறது இன்று காலை மாண்புமிகு அமைச்சர் மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் அவர்களுடன் பல்வேறு கிராமங்களுக்கு சென்றபோது கொடைக்கல் என்கின்ற கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று அடிஷ்னல் பிஹெச்எஸ் ஒன்று இருக்கிறது அங்கே 2 மருத்துவர்களோடு மாதத்திற்கு ஒரு 12-14 பிரசவங்கள் வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது பெரிய அளவில் பயன்பாட்டில் உள்ள அந்த மருத்துவமனை அப்கிரேட் செய்ய வேண்டும் தரம் உயர்த்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இந்த நிதிநிலை அறிக்கையில் அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் தரம் உயர்த்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோல் ராணிப்பேட்டையில் இருக்கிற இந்த அரசு பொது மருத்துவமனையை பொறுத்தவரை 350 படுக்கைகளுடன் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இதற்கு தேவையான கட்டமைப்பு வசதிகள் எம்ஆர்ஐ ஸ்கேன் போன்றவை எல்லாம் வேண்டுமென்று மருத்துவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அவையும் மாண்புமிகு முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த மருத்துவமனையை இன்னமும் கூடுதலான வகையில் தரம் உயர்த்துவதற்கு ஏனென்றால் வேலூரை பொறுத்தவரை ராணிப்பேட்டை திருப்பத்தூர் என்று இரண்டு வெவ்வேறு மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிற நிலையில் மாவட்டத்தின் தலைநகர் பகுதியில் இருக்க வேண்டிய மருத்துவமனைக்கு என்னவெல்லாம் வசதிகள் வேண்டுமோ அந்த வசதிகள் எல்லாம் செய்து தருவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த கொரோனா பேரிடர் காலகட்டத்தில் மருத்துவர்கள் கூடுதலாக வேண்டும் என்கின்ற கோரிக்கை பல இடங்களிலே இருந்து வந்தது அதனை மனதில் ஏற்று 2,000 மருத்துவர்கள் 6,000 செவிலியர்கள் 3,700
அந்த மருத்துவ களப்பணியாளர்களை பணியில் அமர்த்திக் கொள்வதற்கு உத்தரவிட்டார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவர்களுடைய தேவைக்கு ஏற்ப மருத்துவர்களின் பணி நியமனம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த மாவட்டத்திற்கு 26 மருத்துவர்கள் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள், 68 செவிலியர்கள் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். நிச்சயம் இந்த மாவட்டத்திலேயும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாவட்ட சுகாதார அலுவலர்களும் ஒன்றிணைந்து அந்த 30 மருத்துவர்களையும் 68 செவிலியர்களையும் இங்கே பணி நியமனம் செய்து கொள்வதற்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அவர்கள் படிப்படியாக அந்த பணியினை மேற்கொள்வார்கள். தமிழகத்தில் வந்து கொரோனா தொற்று பணி நல்ல தகவல், அதே நேரத்தில் அதிகரிக்கிறதா இல்லை? உயிரிழப்புகளை பொறுத்தவரை இப்போ ஒரு 460 அந்த அளவுக்கு வந்திருக்கு. இந்த ரெண்டாவது தொற்றின் வீரியம், இந்த வைரஸின் வீரியத்தை அனைவருமே நன்றாக அறிவார்கள். முதல் அலையின் அந்த பாதிப்பு என்பது வயது முதிர்ந்தோர், ஏதாவது பக்க விளைவுகள் உள்ளவர்களுக்கு மட்டுமே பெரிய அளவிலான பாதிப்பு இருந்தது. நீண்ட நாள் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், டயாலிசிஸ் போன்ற அந்த நிலைகளில் இருந்தவர்களுக்குத்தான் கடந்த முதல் அலையில் உயிரிழப்பு ஏற்பட்டது. இப்போது இந்த வைரஸின் வீரியம் என்பது இளம் வயதினரையும் தாக்கக்கூடிய அளவுக்கான அந்த வைரஸாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் கடந்த முறை சின்ன அறிகுறி என்றாலே மருத்துவமனைக்கு வந்த நிலை என்பது இருந்தது. இப்பொழுது பெரிய அளவில் அறிவுறுத்தி கொண்டிருந்தாலும், பெரிய அளவிலான விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் பொதுமக்களை பொறுத்தவரை காய்ச்சல், இருமல், சளி போன்ற உபாதைகள் வருகிற போதே மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த நிலையை மறந்து ஒரு 4-5 நாட்கள் வீட்டிலேயே இருந்து மூச்சு திணறல் போன்ற பெரிய அளவிலான அவர்களுக்கு அசௌகரியம் ஏற்படுகிற போதுதான் மருத்துவமனைக்கு வருகிறார்கள். நுரையீரல் பாதிப்பின் சதவீதம் கூடுதலாய் மருத்துவமனைகளுக்கு வருகிற போது இறப்பு என்பது கூடுதலாகிறது. அது மட்டுமல்ல, இப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கிற இந்த 470-480 என்பது இந்த தொற்றின் அளவு குறைந்து கொண்டிருக்கிறது என்றாலும், இவர்களெல்லாம் சேர்க்கப்பட்டு 15 நாட்கள் 20 நாட்களுக்கு முன்னால் சேர்க்கப்பட்டவர்கள், அவர்கள் தான் இப்போது மரணம் அடைந்து கொண்டிருப்பார்கள். எனவே இந்த விகிதம் என்பது இந்த 2-3 நாளில் குறையும் என்று எதிர்பார்க்கிறோம். கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் 490 வரை சென்றது, நேற்றைக்கு 460 குறைந்திருக்கிறது. அது படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாங்கள் வந்து நான் போய் டெல்லிக்கு போயிட்டு இருந்து அந்த அண்டர் ரோடு எல்லாம் ப்ராசஸில் இருக்கிறது, நிச்சயமாக அது வந்துடும். மருத்துவமனைகளை பொறுத்த வரைக்கும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் பெரிய அளவிலான தொழில் நிறுவனங்களும் தமிழக முதல்வர் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று இது வந்து மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்கின்ற அவருடைய நல்ல கருத்தை ஏற்று ஏராளமான தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், சேவை மனப்பான்மை கொண்டவர்கள் உதவ முன்வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஏராளமான இடங்களில் கான்சன்ட்ரேட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆக்சிஜன் செருவூட்டிகளும் ஏராளமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, நேற்றைக்கும் இன்றைக்கும் மட்டுமே 2 நாட்களில் இந்த மாவட்டத்திற்கும் பக்கத்தில் இருக்கிற வேலூர், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கு 200 மேற்பட்ட கான்சன்ட்ரேட்டர்களை நம்முடைய அமைச்சர் அவர்கள் முதலமைச்சரிடத்தில் பேசி வாங்கி பொருத்தி இருக்கிறார்கள். 50 இன்னைக்கு வந்திருக்கு. அது மாதிரி நிரந்தரமாக ஆக்சிஜனை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த அமைப்புகளும் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இல்லை, மருத்துவர்களுக்கு தெரியும் அவங்களோட சிம்டம்ஸ் குறைஞ்ச உடனே மூச்சு திணறல் அது மாதிரி எதுவும் இல்லாதப்ப 9-10 நாட்களுக்கு பிறகு அது நெகட்டிவ் ஆகிருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு ஒரு அப்சர்வேஷனில் வச்சு பார்த்துட்டு தான் அனுப்புவாங்க. தேவையான டெஸ்ட் எடுத்து அனுப்புறதுலேயும் தப்பு இல்லை. தேவைங்கிறது அந்த மருத்துவருக்கு தெரியும். மருத்துவர்களுக்கு இந்த பரிசோதிக்கணுமா இல்லை அவங்களோட உடல் எந்த அளவுக்கு சீராக குணமடைஞ்சிருக்குங்கிற விவகாரம் அவங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அப்படிங்கிறது வந்து எக்ஸிட் டெஸ்ட் வேண்டாம். ஸோ 3 நாள் ஃபீவர் இல்லாமல் 10 ஆஃப் டெஸ்டிங் இருந்தால் தாராளமாக அவங்கள வித்தவுட் டெஸ்டிங் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். இம்யூனோ காம்ப்ரமைஸ் பர்சன்ஸுக்கு மட்டும்தான், சிவியர் பேஷண்ட்ஸு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆனதுக்கு மட்டும்தான் எக்ஸிட் டெஸ்ட் தேவை.
இல்லை இப்ப இல்லை முதல்ல கொஞ்சம் அந்த லோடு அதிகமாக இருந்தது. இங்கே ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுக்கிறத பொறுத்த வரைக்கும் ராணிப்பேட்டையில் மூன்று இடங்கள் எடுக்கிறாங்க, ரெண்டு அரசு மையங்களிலும் ஒரு தனியார் மையத்தில் எடுக்கிறாங்க. இப்போ 24 மணி நேரத்துக்குள்ள டெஸ்ட் ரிப்போர்ட் தரணும்னு அறிவுறுத்தியிருக்கிறோம். இப்போ அநேகமாக எல்லா இடத்துலையும் அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி லோடு கூடுதலாக இருந்ததால் கொஞ்சம் ஒரு 4-5 மணி நேரம் 10 மணி நேரம் கூட கூடுதல் ஆச்சுன்னு சொன்னாங்க. இப்போ அதை ரெகுலரைஸ் பண்ணி எல்லா சென்டரில் இருந்தும் டெஸ்ட் எடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அது நடந்தது. கருப்பு பூஞ்சையா? கருப்பு பூஞ்சையா பண்ணும்போது சொல்லுங்க சொல்லுங்க அப்படியே கொஞ்சம் முடியாது சொல்லுங்க. அதாவது அந்த கேஸ் சிலிண்டரை வந்து அவங்க ஓப்பன் பண்ணும்போது அந்த கேஸுடைய ஸ்பீடு வந்து அவங்க கண்ணில் பட்டதுனால ஒரு கண் பார்வை வந்து பாதிச்சு அப்படின்ட்டு சிஎம்சியில் அவங்க சிகிச்சை எடுத்தாங்க. அந்த சிகிச்சைக்கு என்ன செலவோ அதை வந்து நம்ம அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டில் வந்து கொடுத்துருக்கோம். அது போக நம்ம சிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு நம்ம ப்ரப்போசல் அனுப்பிச்சிருக்கோம். அது போக அவங்கள வந்து பெர்மனண்ட்டாக இது எடுக்கும்போது அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த கண் பார்வையுடைய நிரந்தர ஊனத்துக்கு அவங்க ஏற்புடைய ஆமாம் அதுக்கு ப்ரப்போசல் கொடுத்துருக்கோம். ப்ரப்போசல் கொடுத்துருக்கோம். எல்லா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் கருப்பு பூஞ்சைக்கான ஒரு சிறப்பு சிகிச்சை மையங்கள் தோற்றுவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறோம். அந்த வகையில் அங்கே வந்து பண்ணியிருப்பாங்க. இங்கே இந்த வாலாஜாப்பேட்டையும் இது ஒரு ராணிப்பேட்டை என்கின்ற மாவட்டத்தின் தலைநகரமாக இருப்பதால் இங்கேயும் ஒரு சிறப்பு பிரிவை உடனடியாக தொடங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். முதல்ல ரிப்போர்ட்டர் சொல்லியா 10 வருஷமாக அங்கே இருக்கோம். 10 வருஷமாக அதிமுக ஆட்சி நடந்தது. நாங்கள் வந்து கேட்டு 24, 24, 25 நாள் ஆச்சு. 25 நாளுக்குள்ளே இந்த மாதிரி முயற்சித்து ஒரு முதலமைச்சர் உலகத்திலே நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது படிப்பு நீங்கள் சொன்னீங்கல்ல, நீங்கள் சொல்லாதே ஹெல்த் இவங்கெல்லாம் எவ்வளோ பாசிட்டிவ்ன்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சொல்லாதே இதுக்கு இன்றைக்கி வந்து எனக்கு டெய்லி 2 ஃபோன் வருது. நான் சென்டரில் இருக்கிறேன் கூட தெரிஞ்சு அவங்க கிட்ட தான் அந்த இதுக்கு இருக்குது. இந்த ஸ்பீடு இங்கெங்கே இப்போ வந்து அவர் ஒரு ஒரு இது எடுத்துன்னு வந்து சொல்லி பாருங்க படிக்கிறதுனால அந்த மாதிரி இங்கே அப்போ உரத்துக்கு முன்னே இந்த அமைச்சர் என்ன சொல்கிறார், இங்கே என்ன இந்த ஹெட்கோர்ட்டர் ஹாஸ்பிட்டல் இதுக்கு என்ன என்ன தேவை, இதுக்கு முன்னே இங்கே யோசனை பண்ணுறோம். இப்போது இந்த 24 என்ன தேவைன்னு ஒரே நாள் பண்ண முடியாது. இப்போ இவங்ககிட்ட நாங்கள் டாக்டர்ஸ் கிட்ட என்ன நீட் ரேட்டிங் என்னென்ன தேவை ஆரம்ப சுகாதார மையங்கள் தொடங்கி அரசின் எல்லா மருத்துவமனைகளிலும் போதுமான கட்டமைப்புகள் இருக்கிறதா என்பது உறுதி செய்வதற்குத்தான் தொடர்ந்து கிராமங்கள் தோறும் அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறோம். கடந்த நேற்றைக்கு வரை 16 மாவட்டங்களில் குறிப்பாக சேலம், கோவை, ஈரோடு, திருப்பூர், மதுரை, திருச்சி, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர், தேனி போன்ற பல்வேறு 16 மாவட்டங்களுக்கு சென்றிருக்கிறோம். இன்றைக்கு மட்டும் 3 மாவட்டங்களுக்கு செல்ல இருக்கிறோம். எல்லா கிராம பகுதிகளுக்கும் சென்று அங்கே இருக்கிற அந்த மருத்துவ கட்டமைப்பை உறுதி செய்து வருகிறோம். நிச்சயம் அந்த மருத்துவமனைகளுக்கு எந்த மாதிரியான வசதிகள் தேவையோ எந்த அலை வந்தாலும் தாங்கும் சக்தி கூடிய அளவுக்கான மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுப்பதற்கு தான் இப்போது சென்று கொண்டிருக்கிறோம். நிச்சயம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 3ம் கட்ட அலை வந்தாலும் கூட அதை அந்த நேரத்திலும் அதை சமாளித்து மக்களை காப்பதற்குண்டான நடவடிக்கைகளை இந்த துறை மேற்கொள்வதற்கு அவர் வழிகாட்டுவார். அரசு அங்கீகாரம் பெற்ற அந்த கார்டு அக்ரிடேஷன் கார்டு பெற்றவங்க மட்டும்தான் வந்து கொரோனா அந்த உயிரிழப்பு வந்து நிதியை கொடுக்குறேன். இப்போ நம்ம ராணிப்பேட்டை பொது மாவட்டம் இதுல இப்போ ஒருத்தருக்கு வந்து அரசு அங்கீகார கடிதம் வந்து நமக்கு இல்லை. இப்போ அங்கீகாரங்கிறது தான் எல்லாத்துக்கும் முக்கியம். அந்தந்த எந்தெந்த பத்திரிகை இருக்கோ அந்த பத்திரிகை துறையின் அந்த முன்னணி நிர்வாகங்கள் இன்னார் இந்த பத்திரிகைக்கு நிருபராக இருக்கிறாரு, புகைப்பட கலைஞராக இருக்காருன்னு அவங்க ஐடென்டிஃபையாவது பண்ணணும். அது இல்லாமல் இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கினா
எப்படியும் ஒரு 150 பேர் வெறும் விசிட்டிங் கார்டு பத்திரிகையாளர்களும் கூட இருக்கிறாங்க. அந்த மாதிரியான நிலை வந்துடக்கூடாது. அது வரும்போது ஒரிஜினல் பத்திரிகைகள் பாதிக்கப்படுவாங்கல்ல, டெஃபினட்டாக வந்துடும், ஒன்றும் பிரச்சனை. வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.